ஹிஜ்ரி 1440 முகர்ரம் இஸ்லாமிய புதுவருடத்தை சிறப்பிக்கும் முகமாக முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம், இலங்கை அஹதியா மத்திய சம்மேளனம் மற்றும் கொழும்பு மாவட்ட அஹதியா பாடசாலை சம்மேளனம் ஆகியன இணைந்து நடாத்திய முகர்ரம் புதுவருட நிகழ்வு நேற்று மாலை தபால் தலைமையக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. தபால் சேவைகள் மற்றும் முஸ்லிம் சமய விவகார அமைச்சர் எம்எச்ஏ ஹலீம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இராஜாங்க அமைச்சர் ஏஎச்எம் ஃபௌசி, முஸ்லிம் கலாசார திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷேக் எம்ஆர்ஏ மலிக் உள்ளிட்ட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கொழும்பு மாவட்ட அஹதியா பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றதுடன் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய கணக்கின்படி 1440 இஸ்லாமிய புதுவருடத்தின் மாதத்தில் இன்று பிறை 9 நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன். முஸ்லிம்களின் பெரும்பாலான வணக்கங்கள் பிறை அல்லது சந்திர கணக்கை அடிப்படையாக கொண்டே விதியாக்கப்பட்டிருந்ததை நாங்கள் உருவாறிவோம். ரமலான் நோன்பு, அதே நேரம் முஹர்ரம் 9-10 நாங்கள் நோன்பு நோற்பது, எமது ஹஜ் கடமையை நிறைவேற்றுவது, எமது அரஃபாத் தினம், எமது ஜக்காத் கணிப்பீடு போன்ற பல காரியங்கள் இந்த கணிப்பீடு மூலமே நிர்ணயிக்கப்படுவதாக நாங்கள் ஒரு அறிவோம். ஹிஜ்ரி ஆண்டின் ஆரம்பம் உமர் அலி அவர்களின் காலத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களின் ஆலோசனையின் பேரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற வருடத்தை ஆரம்பித்து இஸ்லாமிய ஆண்டாக பிரகடப்பட்டுள்ளது. அந்த பிரபத்த ஆண்டு ஹிஜ்ரி 16 ஆண்டாக அன்று இருந்ததாக நாங்கள் சரித்திரத்தின் மூலம் காணக்கூடியதாக இருக்கின்றது.